இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ வந்து கதிரும் ராஜியும் வந்து ஒன்று சேரவே மாட்டாங்களோங்கிற அளவுக்கு தான் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க விரிசல் இப்போ பிரச்சனையாகிட்டே இருக்குது. மாற்றி மாற்றி வந்து அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு அப்படின்லாம் வரதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா வந்து துடி அளவும் புரிதல் இல்லாத ரெண்டு பேர்த்த ரெண்டு பேரோட ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காமல் ரெண்டு பேரோட மனநிலையை புரிஞ்சுக்காமல் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோமதி பண்ணது தான் அதுக்கான காரணம். ஆனால் கோமதி அதுக்கு பிறகு அதை சரி பண்ணுறதுக்கோ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கோ எதையுமே வந்து அவங்க பண்ணலை. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா டைம் பார்த்துக்கும், நேரம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம், நாளாக நாளாக அவங்களே சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதில் வேற குற்ற உணர்ச்சி வேறு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கதிர்கிட்டக்க இல்லைப்பா கதிரி இப்படி நடந்துக்கிற தப்புப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறது இல்லை. எப்படி போய் சொல்லுவாங்க, அவங்களே வந்து இப்போ வயசானது எல்லாமே போய் பண்ணுறது எல்லாமே திருட்டுத்தனம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. தன்னுடைய கணவர் வீட்டுக்கே வர பிடிக்காமல் அங்கே போய் படுத்துக்கிட்டாரு, தன்னோட பையனை போட்டு ஏற்ற வீட்டிலேருந்து போட்டு அந்த அடி அடிச்சிட்டானுங்க, அடித்து கடைசியில் வந்து வாய் மூக்கெல்லாம் வந்து பேத்து விட்ருக்காங்க. இதில் அவர் வந்து கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படிங்கிறக்கவர் மேலே வந்து திடீர்னு திருட்டு பழி வேற விழுந்துருச்சு. இதனால் அவர் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக அம்மாவை காப்பாற்றுறதுக்காக வந்து அவங்க அப்பாவை பகச்சிக்கிட்டு அவங்க அப்பா கண்ணு முன்னாடி அலறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க போது அவர் கண்டிப்பாக வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் இப்போ கோமதி பேசக்கூடிய இடத்துல இல்லை. என்னதான் வந்து வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் வந்து இவங்களுடைய நடவடிக்கைகளில் இவங்க வந்து தன்னுடைய பையனோட ரொம்ப சின்னவங்களாக தான் ஆகிட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ செந்தில திட்ட முடியாதவங்களா தான் ஆனால் வந்து கதிரை ஒரு வார்த்தை சொல்ல முடியல, ஏன்னா இவங்களோட தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால. இப்போ இந்த சமயத்தில் வந்து இப்போ கதிரும் ராஜியும் வந்து இப்போ அடுத்து இன்னமும் கோபம் தான் ஆக போகிறாங்க. ஏன்னா வந்து சண்டைக்கு தான் வரப்போகுது. ஏன்னா ராஜி நகையை திருப்பி எப்படியாவது மீட்டணும்னு நினைக்கிறது நகைக்காக இல்லை, அது கதிர்காக. கதிர் மேலே ஒரு திருட்டு படி விடுது, கதிர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, கதிர் எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, கதிரை வந்து உங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்லாம் இருக்கும்போது அந்த திருட்டு படி எதுக்கு? இதனால தானே மாமாவுக்கும் கதிருக்கும் நல்ல பிரச்சனை வருது. அவங்க ரெண்டு பேர்த்தையாவது வந்து சேர்த்து வைப்போம் அப்படின்னா நகையை எடுவாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி திருச்சி போய் திருச்சியில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லேருந்து இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்து ஒரே டேஞ்சரஸான ஆபத்தான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு திருப்பி வராங்க. ஆனால் அவங்க லேட்டாக வர 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 இவங்கள்ட்ட ஃபோன் வேறு இல்லாதனால இன்னமும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆக போகுது. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக வந்து முதல்ல கதிர் தான் கண்டுபிடிப்பார்னு நினைக்கிறேன். ராஜியை பஸ்ஸை விட்டு இறங்குறத பார்த்து எங்கே போனால் போனால் சொல்லிட்டு போக மாட்டியா, உன்னால் இருக்கிற பிரச்சனை போகாதான்னு சொல்லிட்டு பலரும் அறையிறது கூட வாய்ப்பு இருக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு இவர் கொந்தளிக்க, உனக்காக தான்டா போனேன் அப்படின்னு இவங்க சொல்ல, நான் உனக்காக போசணும்னா அப்படின்னு கேட்க, கண்ணனை கண்டுபிடிச்சா பணத்தை எடுத்துடலான்னு போனேன் அப்படின்னு நான் ஒன்றெல்லாம் கேட்டேன், என் உயிரை வாங்காமல் இருந்தாலே நீ போதுன்னு மாற்றி மாற்றி உனக்குள்ள சண்டை தான் வரப்போகுது. இந்த சண்டை என்னமோ வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெருசாக தான் இருக்க போகுது. ஆனால் கோமதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் வெளில எதுவும் சொல்ல முடியாது, திட்டக்கூட முடியாது. இப்போ இந்த நகைக்காக தான் போனாங்கிற விஷயத்தையும் சொல்ல முடியாது, இவங்க ஏன் போனாங்கிறது இவங்க வந்து சொல்ல முடியாது. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் என் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்தேன்னு ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். ஆனால் வீட்டில் இது எல்லாமே பண்ண பழனி வேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய டவுட் மேலே டவுட் வரப்போகுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அரசி என்ன அண்ணன் கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டாரான்னு யோசிக்கிறாங்க. இதே மாதிரி தான் சரவணனுக்கும் செந்திலுக்குமே வந்து இவரோட நடவடிக்கைகளில் நிறைய வித்தியாசமாக இருக்குது. கடைசியில் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து உண்மையை சொல்லுங்கள், என்ன தான் நடந்துச்சு, நீ இவ்வளோ காதலிச்ச மாதிரி துளி அளவும் தெரில, ஓடி வந்த அடுத்த நாளே வந்து என்னந்தாலும் வந்து செந்திலும் வீணாவும் இருந்ததை நாங்கள் பார்த்தோம், நீங்கள் அந்த மாதிரி இல்லவே இல்லை, ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு, திருச்செந்தூரில் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு, இது விருப்பப்பட்டு நடந்த கல்யாணமா இல்லை கட்டாய கல்யாணமானு கேட்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ் இடம்பொருள்.